சுமக்கும் பாரம் உன்னை கோடிய திருளில் சேர்க்கும். பருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கோடிய திருளில் சேர்க்கும். செய்த பாவம் தேனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். உறங்குந்த நெஞ்சத்தை இயேசு தவ காலத்தின் முதலாம் ஞாயிறு. சமூக வாழ்வில் கீழ்படிதல் ஏதுவானது. தொடக்க ஜெபம். இரக்கமுள்ள விண்ணக தந்தையே, உமது பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக கூடி செவிக்கும் எங்களுக்கு செவிசாய்த்தருளும். உமது திருவுளத்தை அறியாது உமது பிள்ளைகள் என்பதை மறந்து நாங்கள் உம்மை விட்டு அகன்று சென்றதற்காகவும் எங்களை மன்னித்தருளும். உமது தூய ஆவியின் வல்லமையால் எங்களை பரிசுத்தமாக்கியருளும். உமது அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாக வாழ உமது அருளால் நிரப்பியருளும். ஆமென். கடவுள் நம்மை படைத்த தந்தை, நாம் அவரது படைப்புகள் என்பதை நினைவூட்டுகிறது. இருந்தும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது தொடக்கத்தில் ஒரு சவாலாக இருந்தது. நம் முதல் பெற்றோருக்கு கடவுளைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. கடவுளுக்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற பயமின்றி வாழ்ந்து கடவுளின் உறவிலிருந்து வெகு தொலைவில் சென்று விட்டனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 7-9 வரை மற்றும் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-7 வரை. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வசகம். பாலைவனத்தில் இயேசு சோதிக்கப்பட்டதற்கும் நமது முதல் பெற்றோரின் கீழ்ப்படியாமைக்கும் உள்ள வேறுபாட்டை தூய பவுல் ஆராய்ந்து அறிவுறுத்துகிறார். இரண்டிலும் கதாபாத்திரங்கள் வேறு.
ஆனால் எதிரி ஒருவனே அழகை. அழகை தனக்கு பழிகடாவாகும் மக்களின் மனத்தில் சந்தேகத்தை விதைக்கிறது. மக்கள் மனத்தில் சந்தேக வினாக்களை எழுப்பி கடவுளின் உடனிருப்பை மறக்க செய்கிறது. நமது முதல் பெற்றோர் கடவுளுக்கு பணிய மறுத்ததால் மனித குலத்திற்குரிய நிலை வாழ்வை அளித்தனர். ஆனால் இயேசு தன் தந்தையின் சொல்லுக்கு பணிந்து வாழ்ந்து நமக்கு நிலை வாழ்வை மீட்டு தந்தார். புனித சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 12-19 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வசகம். தனிமையான இடத்தில் 40 பகலும் 40 இரவும் உணவின்றி தவமிருந்து செபிக்க தூய ஆவியானவரால் இயேசு அழைத்து செல்லப்பட்டார். நீண்ட காலத்திற்கு இயேசு ஏன் தனிமையை தேட கட்டாயப்படுத்தப்பட்டார்? இது அவரது பணி வாழ்வுக்கு அளிக்கப்பட்ட ஆன்மீக தயாரிப்பிற்காக மட்டுமா? சோதனை என்ற வார்த்தை பாவம் செய்ய தூண்டுதல் என்று பொருள்படும். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் இவ்வார்த்தை ஒருவர் தன் பணியை செய்ய தகுதி உடையவரா என்று நிரூபிக்கவும் உறுதிப்படுத்தவும் என்று பொருள்படுகிறது. இயேசுவும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அதிலிருந்து மீண்டது தனது வலிமையால் அல்ல, தூய ஆவியானவர் அளித்த அருளாலும் வல்லமையாலும் மட்டுமே. தனது தந்தையின் திருவுளமே தன் பணி என்று ஏற்றுக்கொண்டார். தனது தந்தையை மகிமைப்படுத்துவதை மட்டுமே தன் நோக்கமாக கொண்டிருந்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4, வசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி
நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தன் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாம் சோதனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது வாசகத்திலே கடவுள் படைப்பை உருவாக்கிய போது இரண்டு மரங்களை நட்டு வைத்தார். ஒன்று வாழ்வின் மரம், மற்றையது நன்மை தீமையை அறியும் மரம். இந்த நன்மை தீமையை அறியும் மரத்தாலே சோதனை மனிதனுக்கு வந்தது. சாத்தான் பாம்பு உருவத்திலே சோதித்தான். அதற்கு இசைந்த முதற் பெற்றோர் பாவத்தில் விழுந்தார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இயேசுவினுடைய சோதனைகளை எடுத்து கூறுகின்றன. இயேசு 10 கற்பனைகளுக்கு எதிராக சோதிக்கப்படவில்லை. அவருடைய சோதனை இறையாட்சி வரக்கூடாது என்று சாத்தான் அவருக்கு கொடுத்த சோதனை வலைகளாக இருந்தன. இந்த சோதனை வலைகளுக்குள்ளே இயேசு சிக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தொடக்கத்திலே சிக்கிக் கொண்டார்கள். அந்த சோதனையை மனிதன் வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன, பாவம் அவன் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதனால் இந்த பாவத்தின் ஆதிக்கத்தை அழிப்பதற்காக இயேசுவினுடைய சோதனையின் வெற்றிகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. முதலாவது சோதனையிலே அவர் பாலை நிலத்திலே இருக்கின்றார். இரவு பகலாக 40 நாட்கள் பசியுற்றிருக்கின்றார். சாத்தான் வந்து, நீ கடவுளின் மகன் என்றால் கல்லை அப்பமாக்கி உண்ணும் என்று சொல்லுகின்றது. அதாவது, கடினமான வழி உமக்கு தேவையில்லை, லேசாக உம்முடைய காரியங்களை செய்யலாம், ஆகையினால் பாடுகள் வேண்டாம், நீர் பாடுகளுக்கு பதிலாக சொகுசாக இருந்துவிட்டால் இறையாட்சியை உருவாக்கலாம் என்று சொல்லும் போது இயேசு அதை மறுத்து, அப்பத்தினால் அல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல்லாலும் வாழலாம் என்று இந்த சோதனையை வெல்கின்றார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும்போது இயேசுவினுடைய சோதனை மலை மேல் இருக்கின்றது. அந்த மலையின் மேல் இருக்கின்ற சோதனை இயேசுவை அதிகாரமுள்ளவராக காட்டி பசாசு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க இயலும் என்றும் இயேசுவுக்கு சொல்லும் போது, இயேசு அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் என்று சொல்லி, அந்த அதிகாரத்துக்கு நெடுஞ்சான் கிடையாக கிடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து, ஆண்டவரே சோதிக்காதே, அவரை மட்டும் வணங்கு என்று சொல்லி முறியடித்தார். மூன்றாவதாக பார்க்கும்போது அவர் கோயிலின் முகப்பிலே கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி, கீழே குதியும், வானதூதர்கள் கால் கல்லிலே மோதாதபடி உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த சோதனையை கொடுக்கின்றது. தன்னை உலகுக்கு ஒரு பெரியவராக வழிகாட்டினால், பெருமைப்படுத்திக் கொண்டால் இறையாட்சியை கட்ட முடியாது என்பது சாத்தானின் எண்ணம். இயேசு அதனை முறியடிக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே, என்னுடைய வழி இதுதான் என்று சொல்லி அந்த
சுய நலத்துக்கும் தற்பெருமைக்கும் முடிவு கட்டி பாவ சோதனைகள் அனைத்தையும் வெல்கின்றார். இறையாட்சிக்கான சோதனைகளை வென்ற வெற்றி வீரர் இயேசு. தவக்காலத்திலே நமக்கும் வரும் சோதனைகள் இறையாட்சிக்கான எதிரான சோதனைகளே. குறுக்கு வழியில் நாங்கள் வேதனைகளை துன்பங்களை அனுபவிக்காது தப்புகின்ற போக்கும், மலைமேலே இருந்த அந்த அதிகார போக்கும், ஆலயத்திலே இருந்த அந்த சுயநலமும், சுயநலத்தினால் வழிபடக்கூடிய கடவுளை நம்பாத போக்கும் நம்மிடம் இருப்பதனால் அவற்றை அகற்றி நாமும் இந்த தவக்காலத்தில் இறையாட்சிக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். சிந்திப்போம். நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளில் நம் மனதை தொட்டவைகளை பற்றி நம் குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்வோம். நம் குடும்ப வாழ்வில் கடவுளின் திருவுளத்திற்கு எப்படி பணிந்து வாழ்ந்தோம் என்று சிந்திக்கவும். நம் குடும்ப வாழ்வில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கடவுளை முன்னிலைப்படுத்த தவறிவிட்டோமா? கடவுளின் திருவுளத்திற்கேற்ப நாம் எப்படி குடும்பமாக கீழ்ப்படிந்து வாழலாம் என முடிவு செய்வோம். நம் வாழ்வுக்கு இந்த தவக்காலத்தில் நம் மனமாற்றத்திற்கான பயணத்தை தொடங்குவோம். விவிலியத்தில் நாம் அனைவரும் விண்ணக தந்தையின் மக்கள் என்று பல இடங்களிலும், யோவான் நற்செய்தியில் நானே திராட்சைக் கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று இயேசு கூறியதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. நம் சமூகத்தோடு சேர்ந்து நடப்போம். சமூகமாக சேர்ந்திருக்க அன்பு, சமத்துவம், பகிர்வு, மன்னிப்பு போன்ற மதிப்பீடுகள் நமக்கு தேவை. இந்த தவக்காலத்தில் கடவுளின் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து சமூக வாழ்வில் அமைதியை அனுபவிப்போம். நல்ல செயல் செய்வோம். இத்தவக்காலத்தில் குடும்பமாக இணைந்து ஏதாவது ஒன்றை செய்ய தீர்மானிக்கவும். விருந்து, தொலைக்காட்சி, கைபேசி போன்றவற்றிலிருந்து விலகி அந்த நேரத்தில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கவும். வசதியற்றோருடன் பகிர்ந்து வாழவும் முயற்சி மேற்கொள்ளவும். உங்களது உறவினருடன் தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை பற்றி பகிரவும். நன்றி ஜபம். பரிவன்புமிக்க எங்கள் தந்தையே, விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கை ஊட்டி அன்பை உறுதிப்படுத்தும் வானக உணவை நாங்கள் உட்கொண்டோம். இதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ பேராவல் கொள்ளவும், உமது வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் வாழவும் கற்றுக்கொள்வோமாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ
இயேசு அழைத்து.